என் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு காலில் ஒரு 4 மணி இருக்கும், 4 மணி இருக்கும் கரெக்டாக உட்காந்துட்டு நான் மட்டும் வந்து நிற்கிறேங்க. வேற எந்த விஷயம் இல்லை, எல்லாத்துக்கு போச்சு. அதுக்காக இப்படியே வந்து இந்த நேரம் காலையிலே வர இடத்த பிடிச்சே பிடிக்கணும். அப்படியே எவ்வளோ செல்லுக்கு இது பாருங்க, ஐயோ வண்டி வர்றாங்கப்பா. இந்த டைமில் கூட யாரும் ஏஞ்சிக்கிறாங்க பிள்ளைக்குப்பா. எந்த பேய் வந்தால் கூட ஆச்சரியம் இல்லை பிள்ளைக்குது. இது காக்காலாம் வர கத்த ஆரம்பிச்சிச்சுரா. இந்த டைமுக்கு காக்கா கேட்டது அடியப்பா சாமி. அம்மா ஒரு அம்மா வராங்கடா, தூரத்தில் பார்த்துக்கே பேய் வர மாதிரி இருக்கிறாங்கடா. காலில் வாவ எடுத்துக்கு போறவங்க இருப்பாங்க. ஓடி இவ்வளோ காலி ஆகுது. 4 மணியா என்ன டைம்? ஓ சாரிப்பா, 4:30 ஆயிடுச்சு. நான் தான் 4 மணி நேசனா சீக்கிரம் வேண்டியதுங்க. வேற இந்த நேரத்தில் ஒரு சட்டத்து வர ஆயிடுச்சு. நடந்து போன இதுதான் எக்ஸ்ப்ளோரிங்கோ. இந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டு போனோம் இருட்டில். எந்தெந்த பேர் எந்தெந்த இடத்துல தெரியுதுன்னே தெரியாதுண்ணா. அது ஒன்றும் ஹைலைட்டு ஃபுல்லு இருட்டு. ஐயோ என்ன மொபைல் நீ காக்கா, ஏன்னா நீ விடுமாடா பழி வாங்குற காற்றுல உட்கார நஷ்டோடு. ஐயோ ஐயா ஏதோ பேய் பங்களான்றாங்க, அதை அப்படியே காட்டிட்டு போயிடுவோமா? எனக்கு ரைட் சைடில் தான் இதான் ஃபோனில் கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது இந்தாண்ட உங்களுக்கு ரைட் சைட்லேயே தெரியும், கொஞ்சம் இருட்டாக இருக்குல்ல. இங்கே தான் இதோ இந்த வீடு தான். என்னால் டார்ச் ஆன் பண்ண முடியாது, அதில் இப்படியே காமிச்சிக்கிறேன். ஐயோம்மா ஏதோ பாரு மாதிரி இதுல சாமி. ஏய் கத்தாதீங்கண்ணா, நீங்க கத்துறத பார்த்தா நம்மளுக்கு கத்துறது ஆயிடுச்சு, பயம் வந்துடுது ஆயிடுச்சு. அவ்வளோதான். பாயங்கள வெளியே வந்துட்டு சீரம் பட்டா. இப்போ 4:53 ஆயிடுச்சு.